கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் அப்படி சொல்லி ஒரு பாட்டு பேசியிருப்பேன். அதோட ரெண்டாவது பாட்டு தான் இந்த வீடியோ. இதில் நடந்த சில விஷயங்களை அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கிடையாது எங்க தொலைஞ்சாலும் அமுட்டுதேன். ஏதோ ஃப்ளூக்ல வந்து மாட்டினா இல்லை கண்டுபிடிச்சாதான் உண்டு. அந்த மாதிரி கும்பகோணத்துக்கு எங்க அப்பா கூப்பிட்டு போறப்ப ஒரு சந்திரன் நான் தொலைஞ்சிட்டேன். நாலு வீதி பிரியும், அதுல வந்து பார்த்தா ஒரு திடீர்னு ஒரு கும்பல் வந்தாங்க. அந்த கும்பலோட கும்பலை வெளியே பார்த்துட்டு நான் எங்க அப்பா மிஸ் பண்ணிட்டேன். கையில ஒரு ஃப்ரூட்டி பாட்டு தான், பச்சை கலர்ல ஸ்கூட்டி போட்டுருக்கும் அந்த ஃப்ரூட் பாட்டு நைன்டி ஸ்கிரிக் தான் தெரிஞ்சுக்கும். அந்த ஃப்ரூட் பேர்ல உறிஞ்சிக்கிட்டு நான் அந்த தந்திரம் தொலைஞ்சிட்டேன். என்னடா அது கூட அந்த பையன் ஆளா கிளம்ப சொல்லி எங்க அப்பா தேட நாலு சந்திரம் மாட்டிக்கிட்டேன்னா ஒரு வழியா ஹாஃப் அன் அவர் கழிச்சு எங்க அப்பா வந்து நீ காப்பாத்திட்டாங்க, காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது சம்பவம் என்ன கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் காவிரி ஆற்றுல, காவிரி ஆற்றுல பார்த்தீங்கன்னா ரோஜா பூ பறிக்க போவோம். ரோஜா பூ பறிக்கிறதுக்கு காலையிலே போவோம். ஏன்னா காவிரி ஆற்றுல பருகின்னு வந்துருக்கும். அந்த பருகிக்கு அங்கிட்டு பார்த்தா தோட்டங்கள் இருக்கும், ரோஜா பூ தோட்டம்லாம். அப்போலாம் வந்து பார்த்தா ரோஜா பூலாம் போய் நாங்களாம் பறித்து அதை வந்து மூட்டை கட்டி வியாபாரத்துக்கு கொண்டு போவோம். அதுக்கு நீ துணைக்கி கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஆற்று ஜாலியாக இருக்கு பார்க்காம சொல்லி படித்துறை இருந்தேன். படித்துறை பார்த்தீங்கன்னா இத்தனோடு தான் இருக்கும். அதில் வழுக்கி விட்டு ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். ஏன்னா ஜூலை மாதம் பார்த்தா காவிரி ஆற்றுல அவ்வளோ தண்ணி போவோம். ஸோ விழுந்தோம் அப்படின்னா அப்படிதான், நீச்சல் தெரியலனா சங்குதேன், உள்ள விழுந்துட்டேன். விழுந்து கீழே பார்த்தா ஃபியூ செகண்ட்ஸ்ல துவாரகாவே பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு. துவாரகா பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்துல சொல்றதே பார்த்துருப்பேன். அதுக்குள்ள வந்து ஒரு பெரிய கை வந்து என்னோட ஹேரை பிடிச்சி புல் பண்ணிட்டாங்க. புல் பண்ணி மேலத்துக்கு இழுத்து போட்டு சாத்த அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு சொல்றேன் உனக்கு என்ன வேடிக்கை சொல்லி அந்த கண்டத்தோட போனஸ் கண்டமா பல சாத்துக்கள் கிடைச்சிது. ஸோ அதையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணேன். ஸோ அங்கேயிருந்து மூவ் ஆன் பண்ணால் ஃபிஃப்த்து முடிச்சு சிக்ஸ்த்தில் ஒன்று நடக்கலைங்க. சிக்ஸ்த் நல்லா நல்லபடியாக போச்சு. செவன்த்து இங்கே தான் ட்விஸ்ட்டு பெருசாக இருக்குது. இதை கேட்டு பாருங்கள். செவன்த்து படிக்கிறப்ப சமூக அறிவியல் எனக்கு டெஸ்ட் இருந்தது. அதுக்கு வந்து நோட்ஸ் வாங்கணும் சொல்லி ரொம்ப பாடுபட்டேன். நீ போகக்கூடாது, மணி ரெண்டர் ஆகுது அப்படி சொல்லி வீட்டில் ரொம்ப அடமண்டு. ஸோ அதையும் மீறி சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் நோட்ஸ் வாங்குவேன்ட்டு போனேன். போய் என் சந்து தாண்டறதுக்குள்ளே ஒரு அம்பாசிட்டர் கார் சம்ம ஸ்பீடு ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தேன். என்னை இடிச்சுது. இடிச்ச வேகத்துக்கு நான் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து போய் விழுந்தேன். சைக்கிள் ரெண்டா சுக்குனுலாம் உடஞ்சிச்சு. பட் என்னோட நல்ல நேரம், சனி பகவான் வந்து போதுண்டா நீ அனுபவிச்சதெல்லாம் இதோட சைக்கிளோட முடிச்சேன் சொல்லி எனக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் என்னை காப்பாற்றிட்டாரு. அங்கேருந்து காருக்குள்ளேருந்து ஏஞ்சி வந்த உடனே இவர் இருக்கான திராக சொல்லி வீரை சுற்றி பார்த்தாரு. அண்ணன் அங்கெல்லாம் இல்லை ஓரமாக தான் கிடக்கேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு சைனை போட்டுட்டு வந்து பார்த்தாரு. ஓகே கையில் காயம் இல்லை சேஃப் சொல்லி சைக்கிளை பார்த்தாரு. இப்படி இப்படி வளைச்சாரு, வளைச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவர் சைக்கிளுக்கு தான் கட்ட சொல்லி சைக்கிளுக்கு ஒரு 5 ரூபா செலவு பண்ணோம். ஸோ இதாங்க ஏழரை சனியும் நானும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிட்டேன். அண்ட் இதுலேருந்து சொல்ல வர மாறல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை எவ்வளோதான் தூக்கி போட்டு அடித்தாலும் துவைச்சாலும் லைஃப்பில் வந்து கிவ் அப் பண்ணாமல் முன்னேறி போயிட்டுருங்க. ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேயே எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், இப்போ வாங்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் முயற்சியோட முயற்சியாக நான் வந்து கிவ் அப் பண்ணாமல் அப்படியே மேலே வேலை போயிட்டுருக்கேன். ஸோ அடி வாங்கணும்னு சொல்லி அதை வருத்தப்படாமல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போங்க. சில அடிகள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் கடந்து வரதான வாழ்க்கை. ஸோ இப்படி ஒரு அழகான மாற சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவே உங்களுக்கு வெளியே உங்களுக்கு வெளியே அவர் கேட்டேன்.